ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன, இது நீட் நீட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பஜ்ஜி மிளகாய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், காம்போடு வருது. பாருங்கள், இந்த மாதிரி காம்போடு இருந்து கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பஜ்ஜி சுடும்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லுவேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் எல்லா மிளகாயும் நான் கட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், மொத்தமாக அப்படியே கட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போது நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டப்பா நிறைய அளந்து வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ மாவுங்க. நான் பவுலில் கொட்டிடுறேன். ஒரு டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிடுறேன். மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்காக சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன். சோடா மாவு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி விட்டு, கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரே டைமில் விட்டுட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடுங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, திட்டமானதாக கரெக்டாக இருக்கும். நான் கலர் பவுடர் ஃபுட் கலர் கலந்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கலர் போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதே போல் நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. 1 டீஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் பஜ்ஜி போட ஈஸியாக இருக்கும். டீ கடையில் போடுற பஜ்ஜி மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போது நான் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிடுறேன். தேவைக்கேற்ப ஆயில் விட்டுடலாம். பஜ்ஜி போட்டதும் எழுந்து வர அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு விட்டால் இப்போது ஹீட் ஆகிருக்கு ஆயில். இந்த டைமில் பஜ்ஜி மிளகாய் வந்து நீங்கள் காம்போட போடும்போது என்னாகுன்னா, நம்ம கையில் பஜ்ஜி வந்து இப்போ பாருங்கள் டிப் பண்ணும்போது நம்ம கையில் மாவே ஆகாதுங்க. அழகாக அந்த காம்பு பிடிச்சே நீங்கள் சூப்பராக எடுத்து போட்டுடலாம். இது தாங்க குட்டி குட்டி டிப்ஸு, சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இதே போல் எடுத்து போடும்போது நம்ம கையில் மாவே ஆகாதுங்க, ஈஸியான முறையில். இதே வந்து காம்பு இல்லாமல் இருக்கும்போது நம்ம கை வைக்கும்போது மாவு ஆகிடும், அதுக்காக தான் பாருங்கள். இது காம்பு இல்லை, அதனால் என் கை ஃபுல்லாக மாவாயிடுச்சு. பஜ்ஜி போட்ட பிறகு நல்லா கலர் வந்த பிறகு திருப்பி திருப்பி விட்டு பார்த்து எடுங்க. ஒன்றை போல் ஒரே கலர் வரணும், அப்போ தான் வெந்திருக்கும். மிளகாயும் உள்ள பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சிடுறேன் ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்திருக்கு, இந்த டைமில் எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரெக்யூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆல்னா ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.